வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக அந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியாச்சு, டிசிபி எதுக்கு ஓரமாக வைங்க, இது முக்கியம் கிடையாது, ஐந்தாம் தமிழர் சங்கம் அதுதான் முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. இந்த மூன்று எழுத்து கூட்டம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கு. என்ன விஷயம் சொல்லியிருக்கு? ஒன்று யோசிச்சு பாருங்களேன், வெறிகொன்ற தமிழர்களை ஒன்று சேர்த்து என்ன போறீங்க? எப்படி தெலுங்கு தேசியத்தில் வந்து வால்டர் நாகராஜன் நினைக்கிறேன், அந்த ஒரு ஆள் எப்படி ஒரு தெலுங்குக்காக அப்படி போன சொல்லி ஒரு கூட்டத்தை உருவாக்குனாரோ, அதே மாதிரி இங்கே ஒரு ஆளுமே உருவாக்க போறீங்களா? நீங்க ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்களேன், மதவாதத்தை எழுத்து நீங்க பேசிட்டு இருக்காங்க. மதவாதம் என்ன பண்ணுது? நம்ம மதம் தான் பெருசு, நம்மளாம் எல்லாம் ஒன்று சேரணும், இந்துக்கள் தான், இந்து ராஷ்டிரம் அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, இது இந்துக்கள் தேசம் அப்படின்னு சொல்லி பேசி வெறுப்பு ஏற்றுறாங்க. யாருக்கு பக்கத்தில்? அடுத்த மதத்தில் இருக்கவங்கள வெறுப்பு ஏற்றுறாங்க. இப்போ இவனுங்க என்ன பண்ணுறாங்க? தமிழர்களாக ஒன்று சொல்லணும், வெறிகொண்ட தமிழர்கள். வெறிகொண்ட தமிழர்னா யார்? எக்ஸாம்பிளுக்கு யார் சொல்லணும்னா, ரீசெண்டாக இப்போ கேரளா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, 2018 சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, கேரளாவில் வெளில வர மாதிரி. அதில் ஒரு மதுரைக்காரர் ஒருத்தரை காட்டுவாங்க, லாரி டிரைவர். அவர் கேரளா மக்களை பார்த்தாலே கடுப்பாக பிள்ளை, அந்த மலையாளியை பார்த்தாலே கடுப்பாவார். அந்த மாதிரி ஆட்களை தான் அவர் கூப்பிட்றாங்க. அவங்க தான் வெறியர்கள், இனவுண்ட வெறியர்கள். ஏன்னா இங்கே தண்ணி வரல, நீங்கள் அங்கே தண்ணியோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் அவங்க ஒன்று சேர்க்குறாங்க. வெறிகொண்ட தமிழர் யார்? அது எப்படி பிரிப்பீங்க, எப்படி வரையறிப்பீங்க வெறிகொண்ட தமிழர்னா? சொல்லுங்கள், இவனுங்க ஓப்பனாக தான் பேசுகிறானுங்க எல்லாத்தையுமே, ஆனால் ஒரு சின்ன ஒரு லேயரை போட்டுக்கிட்டானுங்க, நாங்கள் மக்களுக்காக பேசுகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன லேயரை போட்டானுங்க. விடுதலை புலிகள், பிரபாகரன், அப்புறம் இலங்கை பிரச்சனை, இதை பற்றிலாம் பேசிட்டா நம்ம ஆளுங்க நினச்சி நம்ம ஆளுங்க போயிடுறாங்க. தமிழனுக்காக எப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க, தமிழோட முன்னோர்களை பற்றி பேசிட்டாங்க, வரலாறை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா, ராவணன் இந்திரன்லாம் தூக்கி பேசிட்டாங்க அப்படின்னா மக்கள் ஓடிடுறாங்க. அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய மாட்டேது, இந்த ராவணன் இந்திரன், இந்த ராமன் கதாபாத்திரம் இதெல்லாமே ஒரு ட்ராமா கதைகள் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ட்ராமான்றது பொய் கதை கிடையாது, நடந்த விஷயந்தான். ஆனால் இதை ஆட்டு வைத்தது, இது எதற்காக நடந்துச்சுன்ற ஒரு ட்ராமா இருக்குது. அந்த ட்ராமா புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த மாதிரி கள்ளிச்செடிகள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், மக்களை ஒரு கட்டமைப்புக்குள்ளே அடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அடிமைப்பட்டே தான் இருப்பீங்க, விடுதலை ஆகவே மாட்டீங்க. இவனுங்க சொல்கிற இந்த விடுதலைன்றது எங்கே தெரியுமா போய் முடியும்? எப்படி தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசெலாம் அங்கே ஒரு இனவாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதே ஒரு இனவாதத்தை இங்கே கொண்டு வந்துருவானுங்க. எப்படி பிஜேபியோடைய மதவாதத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதே கூட்டம் தான் இப்போ இனவாதத்தை தூண்டுது. புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே உங்களை காயடிக்கிற காக்கலாம். இப்போ இந்த விஷயத்தை எது தெரியுமா அவர் சொல்லியிருக்காரு? 10 நாள் தசரா விதத்தை பற்றி ஏன் தெரியுமா பேசியிருக்காரு? ஏற்கனவே ஒரு தடவை நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த தசராக்கும் இந்த உடையார் ராஜவம்சத்துக்கு மைசூர் வம்சத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டு உடச்சு விட்டுருந்தான். அந்த இதுக்கு ரிப்ளை நீங்கள் கொடுக்கவே இல்லை, பேசவே இல்லை, அதை பற்றி கமுக்கமாக இருக்காங்க. இவங்க என்ன பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்களா? நான் வந்து கதிரவராஜ் லூவா, யாரா சொல்லுது கதிரவராஜ் லூன்னு நீ சொல்லிப்பாரு, அஃபிஷியலாக நீ சொல்லிப்பாரு, நான் அவர் தெலுங்கு, நான் வந்தேறின்னு சொல்லி நீ அஃபிஷியலாக சொல்லிப்பாரு. அன்னைக்கு இருக்குடா அவங்களுக்கு தீபாவளி. ஓகே, மேட்ருக்கு போகலாம். என்ன விஷயம்னா, இவனுக்கு வந்து இந்த 10 நாள் நடக்கிற தசரா தேர்தல், அந்த 9 நாள் இரவு கிங்கினி மெங்கினி கட் பண்ணது, இதெல்லாம் வந்து இவனால வெறிகொண்டு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஐயோ எப்படி பண்ணிட்டாங்க துர்க்கை, அப்படி இப்படின்னு சொல்லி பரசுராமன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி இவ்வளோ விஷயம் பேசின இவங்க, அரச குடும்பத்து கூட நெருக்கமாக இருக்கு இவங்க, ஏன் இந்த 10 நாள் தசரா பண்டிகையை அந்த அரச குடும்பம், மைசூர் அரச குடும்பம், உடையார் குடும்பம் தான் கொண்டாடுது? அரச குடும்பத்தோட நெருக்கமாக இருக்க உங்களை தலைவர்கள்லாம் இன்னும் ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க, உங்கள் சொந்தக்காரங்கள் உறவினர்கள்லாம் சொல்கிறீங்க, போய் அவங்ககிட்ட இதை பற்றி பேசாமல் சாதாரண மக்களுக்கு இதை பற்றி தெரியாத மக்கள்கிட்டவே ஏன் கம்பு சுற்றிட்டு இருக்கீங்க? இதுதான் பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அவங்கள. வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது, இவங்க போய் நான் என்னத்தை பேசுவேன்? ஐயா உங்களுடைய குலம் சொன்னீங்களே பார்க்கவம், அதற்கான பொருள் என்னது? பார்க்கவ குல மலைய மன்னர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ என்ன காரணம்னா, டிசிபி பாண்டியன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாரு என்ன அப்படின்ற ஒரு தகவல் தான் இந்த வீடியோ. டிசிபி பாண்டியனை பற்றி அப்படி என்ன ப்ரோ சொல்ல போகிறீங்க? அவர் தானே ப்ரோ தமிழ் தேசியத்துக்காக போராடுறாரு, மக்களுக்காக இப்போ அவர் தானே உண்மையாக சொல்லிட்டு இருக்காரு, வாழும் சித்தர் அவர் தானே சகோ அப்படின்னு அவர் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து பேச ஒரு சில கூட்டம் இருக்குது. நானுமே அங்கே இருந்தவன் தான், இல்லைன்னு சொல்லலை, டிசிபி பாண்டியன் பின்னாடி இருந்தவன் தான். அவரை விட்டு விலகி வந்து உண்மை என்னன்னு தேடும் போது தான் பல ரகசியங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன் கூட இருந்துடா சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதுண்ணா, எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரிலண்ணா.
எனக்கு இதெல்லாம் வேணா. இவர் ஒரு வீடியோ போட்டார், பிராட்காஸ்ட்னு ஒன்று பண்ணாங்க. அதுல இருந்து எனக்கு மண்டையில ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவர் வந்து பார்கவ குல நத்தமானுடைய யாருன்னு சொன்னாப்ல. உள்ள போய் தேடும் போது தான் தெரியுது இவர் யாரு என்ன வகையாரான்றத. நம்மளுடைய குரூப் டெலகிராம் குரூப்ல இருக்க ஆட்களே அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க. வாழ்ந்த கோவன், வார்னா மலை தொடர்ந்து பேரு, கோவன் என்றால் அரசன், அதே போல மலைய மன்னர் அப்படின்றதும் அதே பொருள்தான், ரெண்டு பொருள் வருது. பார்த்த குளம்ன்றதான் மூல பேரு. பிறகு இந்த குளம் ரெண்டா பிரியும் போது எங்களுக்கு வந்து மலைய மன்னர்ன்ற இன்னொரு பட்டம் கொடுக்கப்படுது. உடையார் வம்சம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்றது போய் தேடி பார்த்து ஏதோ ஒன்று லிங்க்லாம் எடுத்துருந்து எனக்கு அனுப்புனாங்க. என்னங்க இது அப்படின்னு கேட்டேன். இவர் ஃபுல்லாக போய் செக் பண்ணும்போது தெரியுது உடையார் வம்சம் எங்கிருந்தால் உஜ்ஜயினி நகரம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த உஜ்ஜயினி நகரம்ன்றது சொன்னோடனே நான் பிடிச்சிட்டேன். ஆமாம், இந்த மாநாடு படத்தில் கூட இந்த உஜ்ஜயினி நகரம் வரும், அதுலேருந்து சிந்தனையாளர் அப்படின்லாம் வருமே போஸ்டர் நானே போட்டிருந்தேன் வீடியோ மாநாடு படம் டி கோட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் உள்ளே போய் நான் தேடி பார்க்கும்போது தான் தெரியுது உஜ்ஜயினி நகரத்துக்கும் மைசூர் அரச குடும்பத்துக்கும் இந்த உடையார் வம்சத்துக்கும் பயங்கரமான கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் தேடுங்க, அதோடய லிங்க்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோட ஒரு நோக்கமே அதான், இவங்க அரச வகையாராக தான், அரச குடும்பம் எல்லாமே அந்த நாகராணியை கீழே அடிமையாக வேலை பார்த்தவங்க தான். ஸோ இவங்களும் அந்த வகையாராக தான். இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த உஜ்ஜயினி நகரத்தை பற்றி நான் தேட ஆரம்பித்தேன். இவங்க உள்ளே பார்த்தேன். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இவரும் அவர்களின் கைப்பாவையே அவங்க கொடுக்குற விஷயத்தை தான் இவர் செஞ்சிட்ருக்காரு, அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டை தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்ககிட்ட நான் பர்சனலாக பேசும்போதே அந்த மாதவன்றவன் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அந்த பயவில் என்ன வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிச்சு, நாங்கள் நிறையா விஷயங்கள் எடுத்து வச்சுட்டோம், முன்னெடுத்து பண்ணிட்டோம், பட் ஆனால் என்ன வீடியோவை நாங்கள் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், ஏன் செடியூல் போட்டு வச்சிருக்கீங்க, அப்பப்போ மக்களுக்கு உண்மையை சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு. அப்போ எனக்கு புரியலை, இப்போ புரியுது. இவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, இவங்க மக்கள் என்ன சிந்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை பயங்கரமாக சிந்திக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக இருக்க வீடியோஸ்லாம் முதல்லாம் அவங்க வீடியோஸ் எண்டிங்கில் என்ன சொல்லுவாங்க, தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் சொல்லி தமிழர் அந்த இனவாதத்தை தூவி விடுவாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வினோத் குமரன் சொல்லி ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் இருக்கார், அவருடைய போஸ்ட்டையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வாட்ச் பண்ணுறாங்க. நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றத நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கானுங்க வைத்தியக்கார பயிலுக்கு. ஏன்னா எங்களை பற்றின தகவல்கள்லாம் அவங்க வாட்ஸ்அப் குரூப்லாம் நல்லா பேசிக்கிறானுங்க, வேற மாதிரி பேசிக்கிறானுங்க. ஆனால் வீடியோவில் ஒரு கிளிப்பில் கூட எங்களை பற்றி பேசுறதில்லை. ஏன்னா பயந்தாங்குழிய நாளைக்கு எங்களை பற்றி பேசினாங்கன்னா அவங்க ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்குவாங்கல்ல, அது யார் என்னன்னு செக் பண்ணுறதுனாச்சும் எங்கள் பக்கம் வருவாங்கள, எங்கள் பக்கம் வந்தாங்கன்னா அவங்க யாருன்னு முகத்தில் உடனே கிழிஞ்சிருமே. நடக்கிற அரசியல் மக்களை ஏமாத்துறது தான், கட்சி இயக்கம் மதம் இனம் மற்றும் மொழி இதெல்லாம் வச்சு ஒருத்தவங்களை கட்டமைக்கிறான்னா அவன் உங்களை ஒரு அடக்குமுறைகளை கொண்டு வந்து உங்களை சுத்தல்ல விட போகிறான்னு அர்த்தம். இந்த மாதிரி பைத்தியக்காரங்க கூட்டத்தெல்லாம் விட்டு வெளியே வந்து தயவு செய்து மக்கள்லாம் உண்மையான மனிதர்களாக ஒன்று இணைங்க. மனிதர்கள் என்ன மொழியாவனா இருங்க, என்ன மதமாவனா இருங்க, என்ன இனமாவனா இருங்க, எல்லாரும் ஒன்று சேருங்க. ஏன்னா வரப்போகிற விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள். இதுக்கப்புறம் பாருங்கள், இவங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வானுங்க, அப்புறம் அது பண்ணுறேன்னு வானுங்க, இயக்கம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவானுங்க, பல காமெடி பண்ணுவானுங்க. இவங்க நீங்கள் நினச்ச ஆட்களோட கீழே வேலை பார்க்குறவங்க தான். நீங்கள் என்ன தான் சுற்றி பார்த்தாலும் இங்கே உங்களை ஆளுமைக்குள்ள நீங்கள் இவர் நம்பலாம் அவரை நம்பலாம்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய தலைகள் இப்போ மத்தியில் நீங்கள் போய் நின்றீங்கன்னா அவங்களும் அவங்களுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வலைபின்னல். இது வந்து இன்றைக்கி நேரத்தில் நடக்கலை, ஒரு 1000 வருடங்கள் 2000 வருடங்களாக நடக்கலை. இதை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஆதியிலிருந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வரலாறை நீங்கள் தேடணும்னா நீங்கள் நிறைய தகவலில் ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போய் தேடணும். ஏன்னா இவங்க சொல்கிற வரலாறுலாம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பல ரகசியங்கள் புதைக்கப்பட்டிருக்கு. இவங்க வெளியே கொண்டு வரன்றதெல்லாம் ரகசியம் கிடையாது. அவங்களுடைய முகத்திரையை மறைச்சிக்கிறதுக்காக இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வரலாறு தான் வெளியே சொல்லிட்டுருக்கானுங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், டிசிபி அவர்கள் மகாபாரதம் ராமாயணம் கலவர யுத்தம் இதை தவிர்த்து பரசுராமனை தவிர்த்து மத்த என்ன பேசியிருக்காருன்னு நீங்கள் தேடி பாருங்கள். வரப்போகிற பிரச்சனைகளுக்கு மக்கள் என்ன பண்ணணும் எதுவுமே சொல்ல மாட்டார். வரலாறு சொல்லித்தரேன், அதை சொல்லித்தரேன், மீட்டெடுக்கிறேன், அதை எடுக்கிறேன். இவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது முருகன் தான். முருகன் கிட்டத்தட்ட இவங்க சொல்கிறபடி பார்த்தா ஒரு எப்படி ஒரு 6000 வருஷம் வாழ்ந்துருக்கணும், தொடர்ந்து வாழ்ந்தால் தான் இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைனா குறைஞ்சது ஒரு 2000 வருஷம் வாழ்ந்துருக்கணும். இவங்க சொல்கிற மாதிரி இவ்வளோ கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடிச்சாருன்னா முருகு என்றது ஒரு ஆற்றல். இவனுங்க முருகன் சொல்லி மாற்றி கந்தனை ஒழிச்சு உள்ளே வச்சு பல ரகசியங்கள் இருக்குது. கந்தனை தான் இவருங்க முருகன் சொல்லி நம்ம தலையில் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. நிறைய விஷயம் சொல்கிறேன், விவசாயத்தை பற்றி ஒரு அதிகமாக பேசுவாப்பில் சரியா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பில்கேட்ஸ்னு ஒருத்தன் வரான், கந்தன் வேஷம் ஆதியில் போட்ட கந்தன் வேஷம் இப்போ அதே கந்தனாக வேறு ஒரு ரூபத்தில் வந்திருக்கிறது பில்கேட்ஸ். அவங்க தான் இங்கே வந்து விவசாயம் பண்ண போகிறானுங்க. இவனுங்க வந்து இப்போ டிசிபி குரூப்லேருந்து அடுத்த லெவலில் எங்கே தெரியுமா போவாங்க, எலக்ட்ரானிக்கல் கார் இருக்குல்ல அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவானுங்க பாருங்கள். அவங்களை உள்ளவையெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த சீமன் கட்சிக்காரங்களாம் எப்படி ஒரு புக் விற்கிறேன் அது விற்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறாங்களோ அதேமாதிரி இவங்க ஒரு மாதிரி வியாபாரம்.
கடைசியாக அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே கம்பு சுத்த முடியாது. நான் கட்டு உடுத்தி விட்டேன் அல்லவா, அந்த படத்தை இதோட நிப்பாட்டிக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. வாழ்ந்த கோவன், வார்னா மலை தொடர்ந்து பேரு, கோவன் என்றால் அரசன், அதே போல மலைய மன்னர் அப்படின்றதும் அதே பொருள் தான், ரெண்டு பொருள்ல வருது. பார்த்த குளம்ன்றதான் மூல பேரு. பிறகு இந்த குளம் ரெண்டா பிரியும் போது எங்களுக்கு வந்து மலைய மன்னர்ன்ற இன்னொரு பட்டம் கொடுத்துருக்கு. பார்த்த குளம் சார்ந்த முக்கியமான தலைவர்கள் எங்களுக்கு உறவினர்கள், அதனால அவங்க பேரை நான் சொல்ல வேணாம். பார்த்த குல சங்கத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் எங்களுக்கு உறவினர்கள் தானே. பரசுராமன் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்கும், இந்த பார்கவம் அப்படின்ற கட்டமைப்புக்கும், உடையாறுன்ற கட்டமைப்புக்கும் இவ்வளவு நெருக்கமான டீடைல்ஸ் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், இதுல கூட கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கு இவனுங்க ஃபேக் ஐடியா வச்சு ஒரு கம்பு சுத்துறாங்க. எப்படி தெரியுமா கம்பு சுத்துறாங்க? உடையாருக்கு டபிள்யூ இருக்கான், இதுக்கு வந்து யூ இருக்கான், அந்த வித்தியாசம் கூட தெரியாம நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கிட்டு இருக்கீங்களே, அப்ப அந்த கட்டுடைப்புல எங்க பேசிடுறோம்? ஆவா வாவா மாத்துவீங்க, வாவா பாவா மாத்துவீங்க, பார்த்து பாபரா மாத்திருவீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. இந்த டபிள்யூவும் இந்த யூவும் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கா? டபிள்யூ போட்டாலும் யூ போட்டாலும் உடையான்ற இந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம்ல, அந்த வாயில் சொல்கிறோம்ல, அதெல்லாம் கரெக்டாக தானே வருது. அதை ஏன் மாத்துறீங்க? இதை உங்களால் சொல்ல முடியாது. இதை பற்றின ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்தே தீரணும். இதெல்லாம் தப்பிச்சு போயிட முடியாது. நான் இதை கடந்து போலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஃபேக் ஐடியா வச்சுட்டு இப்படி வந்து பேசுகிறீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில், இந்த உடையார் வம்சத்துக்கும் பரசுராம கோத்திரத்துக்கும் என்ன கனெக்ஷன்? அவனுங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த பரசுராமனுக்கும் மைசூர் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் மைசூர் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்கள். இந்த மைசூர் குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் என்ன பண்ண வந்திருக்கீங்க? எதுக்கு 10 வருஷமாக இவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க? என்ன பல நாள் போட்ட ஸ்கெட்சா நீங்கள் அப்போவே செலக்ட் பண்ணிப்பட்டு இறக்கி விட்ருக்கீங்களா? அப்போது பல நாள் திட்டங்கள் தான் இலுமினடிகள் பண்ணுவாங்க. அப்போ நீங்களும் அந்த திட்டத்தில் ஒரு ஆளாக இருந்திருக்கீங்க. உங்களே இப்போ உங்கள கையெடுத்துக்கிட்டாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணி உங்களை மேலே கொண்டு வந்துட்டுருக்கானுங்க, அதான உண்மை இல்லை? அப்போ உண்மை என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் கேட்ட கேள்வி, இந்த வீடியோவில் இருக்குது உடையார் வம்சமும் ராஜகுணமும் இன்ன வரைக்கும் இந்த தசரா கொண்டாடிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் முதல் திருத்துங்க. உங்களுடைய வகையாராக்கள், உங்களுடைய ஆர்ஜின்னு, உங்களுடைய அரச குடும்பம், உங்களுடைய உறவினர்கள்ட்ட போய் முதல் இந்த விஷயத்தை திருத்தி, இது இப்படி பண்ணக்கூடாது, வேற மாதிரி பண்ணணும்னு சொல்லி மாற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணலாம். இதை கேளுங்கப்பா, இதான்ப்பா ஆக்கப்பூர்வமான கேள்வி. இதை யாருமே கேட்க மாட்டீங்க. எங்கிட்ட வந்துட்டு ஒரு வெள்ளையாக இருக்காரு, ஒரு ஹேர் ஸ்டைல் கொரியன் ஸ்டைல், சில்லறத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தீங்களா, கடைசி இப்போ என்னையுமே தெரிஞ்சுன்னு சொல்லுவானுங்க பாருங்களேன். அப்படி இவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அவருடைய ஒட்டுமொத்த பிம்பமும் உடஞ்சிருச்சுன்னு இருக்கோம். இவங்களுக்கு எதிராக பேசிட்டா, அவங்களை லாக் பண்ணுற மாதிரி விஷயத்தில் லாக் பண்ணிட்டோம்னா உடனே வந்து தெலுங்க இவன் தமிழினத்தை எடுத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறான், இவன் தமிழ் தேசத்தை உடைக்கிறான், தமிழர்கள் ஒன்று சேர்றது பிடிக்கல, தமிழர்கள் ஒன்று சேர்றது பிடிக்கல இல்லை, மா மனிதர்கள் எல்லாருமே ஒன்று சேரணும். இந்த இலுமினாட்டி கார்பரேட் சொசைட்டி, ராயல் சொசைட்டி, இவனுங்க எல்லாரையும் அடிக்கிறத விட நாகர்கள்ன்றது இவங்க அப்பனுக்கு அப்பே இருக்கான், அவனை நம்ம அடிக்கணும். ஜெயிலர் படத்தை வீடியோ ஒன்று சொல்லியிருந்தோம், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, விஷயம் உங்களுக்கு புரியும். ஆயுத பூஜை விழாவின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், மன்னர் குடும்பத்தில் அதாவது உடையார் வம்சம் உருவான காலத்திலிருந்து தற்போது வரை உள்ள அனைத்து ஆயுதங்களையும் வைத்து ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக தசரா ஒவ்வொரு ஆண்டும் இந்த தசராவின் தசரா நிகழ்வின் போது 9ஆம் நாள் இந்த ஆயுத பூஜை விழாவானது மன்னர் குடும்பத்தால் கடைபிடிக்கப்படும். 9 நாள் இந்த கீழே இருக்க கிங்கி மிங்கினி அதை கட் பண்றது, இந்த கதையை பத்தி ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாரு. இவங்க அரச குடும்பம் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு, அதை சொல்றத நல்லா பாருங்க. இந்த 9 நாள் விசேஷத்தை நல்லா விமர்சையா கொண்டாடுவாங்களாம். இவ்வளோ விஷயம் நம்ம எடுத்து காட்டியிருக்கோம். இவங்க தான் ஆதாரம் கேட்குறாங்க. இந்த இதில் ஆதாரம் தானே, இது ஆதாரம் கிடையாது, நியூஸ் சேனலில் சொன்னது ஆதாரம் கிடையாது, அங்கே நடந்துகிட்டு இருக்க விழா ஆதாரம் கிடையாது, நீங்கள் போட்டிருக்க இந்த போஸ்ட்டுக்கும் ஒய்யாமல் மைசூர் குடும்பம் அரச குடும்பம் பரசுராமன் அப்புறம் இந்த தசரா பண்டிகைலாம் ஒய்யாமல் நீங்கள் சொல்லி வேற மாதிரி கதை கட்டிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் ஆதாரம் கிடையாதா? அப்படி ஆதாரம் இல்லைன்னா உண்மையான ஆதாரம் என்ன, அதை சொல்லுங்களேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தசராவின் தசரா நிகழ்வின் போது 9ஆம் நாள் இந்த ஆயுத பூஜை விழாவானது மன்னர் குடும்பத்தால் கடைபிடிக்கப்படும். ஏங்க, நீங்க தான் பெங்களூர்ல இருந்தீங்க, அரச குடும்ப வாரிசுன்னு அரச குடும்பத்தை சம்பந்தப்பட்டவங்க அப்படிலாம் பேசுனீங்க. தவளை தன்வாயில் கெடும். பார்த்தகுலம் சார்ந்த முக்கியமான தலைவர்கள் எங்களுக்கு உறவினர்கள், அதனால அவங்க பேரை நான் சொல்ல வேணாம். பார்த்தகுல சங்கத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் எங்களுக்கு உறவினர்கள் தானே. வினாசகால விபரீத புத்தி, இதெல்லாம் சொன்னது நீங்க தான். உங்களுக்கே ஆப்பாயி போய் முடியுன்றது நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. நீங்க சொன்ன அந்த ப்ராட்காஸ்ட் நம்ம ஒன்று பண்ணீங்கல்ல, அதுல நீங்க பேசினதை நான் மாட்டிக்கிட்டீங்க. பெங்களூரு அரச குடும்பம், உங்க டீட்டெயில்ஸ் ஏன் தேவையில்லாம செவனேன்னு நான் பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டு போயிட்டு இருந்தேன். என்னைய போய் ஏன் சுரிஞ்சு விடணும்? எதுக்கு உங்க ஸ்லேன்ஸ் உள்ள அனுப்பி விடணும்? எதுக்கு இப்ப நான் உங்களை பத்தி பேசணும்? தேவையா? பார்த்தகுலம் சார்ந்த முக்கியமான தலைவர்கள் எங்களுக்கு உறவினர்கள்,
அதனால அவங்க பேர நான் சொல்ல வேணாம். பார்ப்பகுல சங்கத்தினுடைய முக்கியமான தலைவரே இந்த வரவுண்டல் தானே. உண்மையிலேயே இந்த மனுஷன் நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சொல்லுவாங்க, பசுத்தோல் பூத்தின நரின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த ஆளு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிராட்காஸ்ட் ஒண்ணு பண்றானுங்கல்ல, உங்க நேரடியா வந்து பேசலாமே. ஏன்னா அவனுங்க ஆல்ரெடி இந்த கேள்விதான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு கேள்வி எழுதிடுவானுங்க, நான் இதுதான் பதில் சொல்லணும்னு பதில் எழுதிடுவானுங்க. இந்த பக்கம் உட்காந்துட்டு இந்த கேள்வி அவன் படிப்பான், அந்த பக்கம் உட்காந்துட்டு அவங்க பதில படிப்பாங்க. இதுதான் நடக்குது. அப்படி இது நடக்கல அப்படின்னா நீங்க வீடியோல நேரடியா லைவ்ல பண்ணுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா நீங்க எழுதி வச்சுட்டு தான் படிக்கிறீங்கிறது பல ஆதாரங்கள் பல உங்க சைட்ல இருந்தே வெளியே வந்திருக்கு. இந்த நாளில் தான் அவர்களின் பாரம்பரிய அந்த ஆயுதங்களாக இருக்கட்டும், விசேஷமாக நடைபெறும் பூஜையாக இருக்கட்டும், இந்த நாளில் மட்டும்தான் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. விசேஷமாக நடக்கும் ஃபங்க்ஷனா எங்க மைசூர் அரச குடும்பத்தோட தான் டசக்குன்னு கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பெரிய கோவத்தின் உக்கிரத்துக்கே போனீங்க, அடிக்கடி நீங்க அதை பத்தி பேசுவீங்க. அப்பவே நான் யோசிச்சிருக்கணும், தலைவனும் அங்கிருந்தா வந்திருப்பாரோ அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. பட் சி அப்படிலாம் நம்ம கூடாது, எல்லாருமே சந்தேகப்படக்கூடாது. பண்ண மாதிரி முட்டா பையன் பாக்குறவனப்பெல்லாம் நாய் மாதிரி குழச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படிலாம் இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் நம்பிக்கிட்டு இருந்தேன். இங்க இருக்க மண்டைய புத்தி ஏதோ ஏமாத்திருச்சு நீங்க போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்து. ஆனா அப்புறம் உள்ள டீட்டெயிலா அலசமாதான் தெரியுது, நீங்க யாரு என்ன எப்பேற்பட்ட வகையறான்றது தெரிஞ்சிச்சு. நீங்களுமே ஒத்துக்கிட்டீங்க, விசேஷமாக நடைபெறும் பூஜையாக இருக்கட்டும், இந்த நாளில் மட்டும்தான் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாள் தான் விசேஷமா கொண்டாடுவாங்களாம். ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் இருக்காரு, அந்த தலைவர் இறந்த நாள், ஒரு கேவலமான இறப்புல இறந்துருக்காரு, அந்த நாள் நீங்க விசேஷமா கொண்டாடுவீங்களா என்ன? இல்ல இல்ல, ஆனா அங்க கொண்டாடுவாங்களாம். அப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல இப்போ அதுக்கப்புறம் அந்த வகையாரெல்லாம் யாருன்றது யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கவே வேணா இதை கொண்டாடலாம். இப்ப எங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டா ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் வந்து என் குடும்பம் அழிஞ்சு போறதை பார்த்து அப்பா பாண்டா நிம்மதி அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்போ அப்ப நிம்மதினு நினைக்கிறவங்க யாருன்னு கொண்டாடுறவங்களை பத்தி தெரியும்ல. நிம்மதி நினைக்கிறதானே கொண்டாடுவான், அப்ப அவங்க தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை மட்டும் கவனிங்களேன். இந்த நாளில் நால்முடி கிருஷ்ணராஜா உடையார், நால்முடி கிருஷ்ணராஜா உடையார், நால்முடி கிருஷ்ணராஜா உடையார். இவர் தான் நான் கண்டுபிடித்து விட்டேன் அல்லவா அப்படின்ட்டு இருக்காப்ல, நானும் கண்டுபிடித்து விட்டேன் அல்லவா. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. இதுக்கு மேலையும் மக்களை ஒரு தமிழ் சங்கம் அது இதுன்னு சொல்லிட்டு இனத்தை வச்சுட்டு ஒரு கட்டமைப்புகளை கொண்டு போகாதீங்க. ஏன்னா இந்த சுழற்சி இந்த டைம் லூப்ப நிப்பாட்டுறதுக்காக நாங்க படாத பாடுபட்டு இருக்கோம். இந்த டைம் லூப்ப நீங்க நிப்பாட்டக்கூடாது, திருப்பி கூடிய விரைவில் இருள் ஆள போகுது, அந்த டைமிங்ல நீங்க எல்லாம் வெளிச்சத்தை நோக்கி ஓட வேண்டியது இருக்கும். போட்டி பிடிக்கலாம், ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இது இலங்கை கிடையாது, இது மணிப்பூர் கிடையாது, இது தமிழகம். இங்கே உங்க ஆட்டோ சரியில்லாத ராஜா